ஸ்டேட்லெஸ் அப்படின்ற ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு 3 டேஸ் 4 டேஸ் முன்னாடி வந்த சீரியலை பற்றி இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து என்ன ஒரு சிம்பிள் ஸ்டோரினா வந்து ஒரு 6 to 7 எபிசோடு வந்து ரிலீஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு சீசனில். ஸோ என்ன ஒரு ஸ்டோரினா வந்து யாரெல்லாம் வந்து அந்த அமெரிக்கன் இமிக்ரேஷன் சென்டரில் வந்து இருந்து விசாக்காவை வெயிட் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்குள்ளே போகிறப்ப அவங்க என்னென்ன ஒரு பிரச்சனைலாம் சந்திக்கிறாங்க, அங்கே இருக்கவங்களோட ஒரு லைஃப்லோட பேக்ரவுண்டில் என்னென்ன அப்படின்னு சொல்கிறது ஒரு சின்ன கான்செப்ட் தான் இது. இது வந்து ட்ரூ ஈவெண்ட்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அந்த அமெரிக்கன் இமிக்ரேஷன் சென்டரில் வந்து யார் யாரெல்லாம் வந்து மக்கள் வந்திருக்காங்க, அவங்களோட பிரச்சனைலாம் என்ன, எந்தெந்த பிரச்சனைனாலும் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிற அப்படின்ற உள்ள எல்லா ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸ் வச்சு தான் இந்த வந்து படம் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லியன் பேர் வந்து இந்த மாதிரி வந்து வராங்க, அவங்கவுங்க நாட்டை விட்டு வராங்க. இல்லை வந்து ஒரு 50% வந்து சில்ட்ரன்ஸ் தான் வராங்க, அவங்களோட படிப்பு எல்லாம் போகுது, அவங்களோட கண்ட்ரியில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வார், இல்லை உள்நாட்டு வார், அந்த மாதிரி வந்து அந்த சிரியா நடந்த மாதிரி இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைனால தான் இந்த மாதிரி வந்து விசா கிடைக்காமல் தங்க வைக்கிறாங்க. இவன் வந்து அவங்க ரொம்ப தப்பும் பண்ணாமையும் அவங்க மேலே ஏகப்பட்ட கேஸும் வந்து ஃபைல் பண்ணி அவ்வளோ கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறத வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஒரு சீரியல் இருக்கும். இந்த சீரியலில் வந்து ஒரு 1st எபிசோடில் வந்து ஒரு 3-4 ஒரு மனிதத்தனம் அவர் அந்த டைரக்டர் அவரோட படம் மாதிரி வந்து ஒரு 4 கேரக்டரோட லைஃப் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு, அது எப்படி மாதிரி இந்த இமிக்ரேஷன் சென்டரில் வந்து இருப்பாங்க, ஒரு 5 போலீஸ் இருப்பாங்க, அந்த போலீஸ்லேருந்து ஒருத்தர் அவரோட ஒரு லைஃபையும் காட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு 4 ஃபேமிலிக்கு பேக்ரவுண்டில் ஒரு லைஃபை காட்டி அவங்க எல்லாம் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கு வந்தனால அவங்களோட மனநிலை வந்து எப்படி இருந்துச்சு, எந்த இடத்துலேருந்து எப்படி வந்தாங்க, அவங்க பட்ட ஒரு ப்ராப்ளம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஈஸியாக கட்டியிருப்பாங்க. ஒரு ஃபேமிலியிலனா வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்து ஆஸ்திரேலியாக்குள்ளே போகலாம், அங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க, அங்கே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. இங்கே ஒருத்தவங்க வந்து ஆஸ்திரேலியாக்குள்ளே உடனே போட்டில் வந்து அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லி பணம் வாங்கிட்டு ஏமா வருவாங்க. அது ஒரு முஸ்லீம் ஃபேமிலி, அது ஒரு இதாக போகும். ஒரு பொண்ணு ரொம்ப சின்ன குளத்தனம் இடத்துலேயே இருப்பாள், அவள் வந்து எப்படி ஒருத்தவங்க வந்து யூஸ் பண்ணால் அந்த பொண்ணை, அவள் வந்து ஒரு மென்டல் மாதிரி மனநிலை பாதிச்சமாக ஆயிடுவாங்க. இங்கே வந்துட்டு ஒரு டயத்தில் வந்து இந்த இமிக்ரேஷன் சென்டர் வச்சு நான் போக மாட்டேன், நான் என் ஊருக்கு நான் வந்து என்னோடய கண்ட்ரிக்கே போகிறேன், இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவரோட மனசு வந்து மாறிடும். அந்தளவுக்கு அவள் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு உள்ளே வந்திருப்பாங்க. இன்னொருத்தன் வந்து இதே மாதிரி தான் ஒரு ஃபேமிலி, ஒரு பிளாக் ஒருத்தர் இருப்பான், அவன் எப்படி ஆஸ்திரேலியாக்குள்ளே போகிறது. அப்புறம் இதில் வந்து இந்த சீரியலில் அவர் என்ன போயிருந்தனா வந்து இதில் வந்து தமிழும் வந்து ஃபுல்லாக இருப்பாங்க. ஸ்ரீலங்கன் தமிழன்ஸ் வந்து அங்கே அதே அந்த இமிக்ரேஷன் இதில் வந்து மாட்டிக்கிட்டு அங்கே ஃபுல்லாக ஆஃபீஸர்ஸ் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க, தமிழ்லேயே பேசிக்கிட்டு இது பண்ணுவாங்க. அதுவுமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஒரு 4-5 ஃபேமிலியோட ஒரு ப்ராப்ளமும் அவங்க பேக்ரவுண்டில் உள்ள வந்து இந்த ஒரு இடத்துல எப்படி கஷ்டப்படுறாங்க, அந்த ஆஸ்திரேலியாக்குள்ளே போவோம் அவ்வளோ விசா வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்கிறது வந்து அவ்வளோ சீரியஸாக த்ரில்லராக அவ்வளோ சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஒரு 6 எபிசோடு இருந்துச்சு, 6 எபிசோடு பார்க்குறப்போ வந்து போர் அடிக்காமல் நல்லா சூப்பராக வந்து போயிருந்துச்சு. ஜஸ்ட்டு ஃப்ரீயாக இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள். நன்றி சார்.